ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு அடியன் கோவிந்த பட்டரின் கூட ஆணு கோடி நமஸ்காரம். ஆடி மாசம்னாலே நமக்கு ஞாபகம் வருது அம்மன். இன்னொரு ஒருத்தங்க ஞாபகம் வருவாங்க தெரியுமா? யார் தெரியுமா? கோதை நாச்சியார் என்கிற ஆண்டாள். ஆடிப்பூரம் மிக விசேஷமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆடிப்பூரம். அதை எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? திரு ஆடிப்பூரம், திரு வாடிப்பூரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த திருவாடிப்பூரத்தில் கோதை நாச்சியார் அதாவது ஆண்டாளை சேவித்தாலே நமக்கு அத்தனை பாப விமோட்சங்கள் உண்டு. அதில் கல்யாணம் ஆகாதவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா, எந்த கோவில்களில் ஆடிப்பூரம் நடக்குதோ அந்த கோவில்களுக்கு வளையல் வாங்கி கொடுங்கள், நல்லதே நடக்கும், நன்மையே நடக்கும். சீக்கிரம் உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ கல்யாண பிராப்தம் கூடி வரும். ஏன்னா நம்ம ஆத்துல பண்ற பூஜையை விட அந்த கோவில் செய்யக்கூடிய அந்த பூஜையானது எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக செய்வார்கள். அதுல எல்லாரும் வளையலை வாங்கி கொடுக்கணும். யாருக்கு? அந்த ஆண்டாளுக்கு. அந்த ஆண்டாளிடம் அந்த வளையலை பூஜித்து அந்த கோவிலே இருக்கக்கூடிய பட்டாச்சாரியார் எல்லாருக்கும் அந்த வளையல் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு இல்லை ஆளுக்கு நாலு நாலு பகிர்ந்து கொடுப்பார். அந்த வளையலை வாங்கும்போது நமக்குள்ள அறியாமையே ஒரு வைப்ரேஷன் ஆகும். அந்த வைப்ரேஷன் தாங்க ஆண்டாளே நம்ம கையில் வந்தா மாதிரி ஒரு எண்ணங்கள் உருவாகும். அப்போ நிச்சயமாக உங்களது நெகட்டிவ் எல்லாம் போய் பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு வந்துடுச்சு. வைப்ரேஷன் தாங்க எல்லாமே. என்ன வைப்ரேஷன் தான் காரணம். நம்பிக்கைன்னு சொல்லுவோம், அது அந்த நம்பிக்கையில நாம் என்ன பண்ணுவோம், அந்த ரெண்டு வளையல அழகாக கையில லெப்ட்ல ஒரு வளையல் ரைட்ல ஒரு வளையல் போட்டாலே நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். அந்த ஆண்டாளுடைய வலையில நான் போட்டிருக்கேன், எனக்கு அந்த ஐயர் கொடுத்தாரு அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். இன்னொன்னு, அந்த ரெண்டு வலையில திரும்பவும் ஒரு கியூல நின்று அந்த ரெண்டு வலையில வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போய் கல்யாண வயசுல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு கையில போட்டு விடும்போது, அப்பா அவங்க சொன்ன மாதிரியே அடுத்த வருஷம் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி பொண்ணு மாப்பிள்ளையோட நான் இந்த கோவிலுக்கு போவேன். எப்ப? திருவாடிப்பூரத்துக்கு நான் போவேன். அப்ப இந்த கியூல நின்று என் பொண்ணும் நானும் சேர்ந்து ரெண்டு ரெண்டு வளையல் ஆளுக்கு வாங்கிப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படும். இதுதாங்க திருவாடிப்பூரம். பொண்ணா இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக ஆண்டாளுடைய பாதத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள். கல்யாணம் என்பது சீக்கிரமாக கைகூடிவிடும். இப்போ லாக்டவுன் போட்டாங்க, கோவிலுக்கு போகல, ஒரே கும்பல். லாக்டவுன்லாம் கோவில் வந்து திறந்தாச்சு, இருந்தாலும் நமக்கு கோவிலுக்கு போறதுக்கு பயம். ஏன்? அந்த கும்பல்ல போனா நமக்கும் கொரோனா வந்துருமோ, கும்பல்ல கூடாம நம்ம தனியா நிக்கலாங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அதனாலேயே இப்ப நிறைய பேர் கோவில்களுக்கு போவதை தவிர்த்து வருகிறார்கள். அடுத்தது, சார் கோவிலுக்கு போல சாமி, ஆனா நான் வீட்டுல இருந்து பூஜை பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுதான் இந்த பதிவு, திரு ஆடிப்பூரத்துடைய பதிவு. உங்கள் வீட்டிலே ஆண்டாளுடைய போட்டோ இருக்கா? இருக்கும். அப்படி இல்லாதவங்க கவலைப்படாதீர்கள், மகாலட்சுமி சுரூபம் தான் ஆண்டாள். மகாலட்சுமி போட்டோ இருக்கு சாமி, நான் மகாலட்சுமி பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். நீங்கள் திருவாடிப்பூர தண்ணிக்கு முதல் நாள் நீங்க எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. முதல் நாள் வாங்கி வச்சுக்கலனாலும் பரவாயில்ல, அடுத்த நாள் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. காலையில இந்த திருவாடிப்பூர பூஜையானது சாயங்காலம் பண்ணணும். காலையில வெத்தலை பாக்கு பழம் வளையல் உங்களால் முடிந்தால் இரண்டு டப்பா வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த மஞ்சள் குங்குமம்லாம் இதுல வச்சிருப்பாங்க பாக்கெட்ல. மஞ்சள் குங்குமம் திருமாங்கல்ய சரடு சீப்பு கண்ணாடி முடிந்த அளவு வாங்கி வச்சுக்கோங்க. அதாவது ஒரு 9 சுமங்கலிக்கு நீங்க பண்ணினால் ரொம்ப விசேஷமானது. 9 சுமங்கலிக்கு என்னென்ன தேவையோ, வெத்தலை பாக்கு ரெண்டு ரெண்டு வாழைப்பழம், வாழைப்பழம் போதுமானது. உங்களால் முடிந்த 11 ரூபாயோ 101 ரூபாயோ ஒரு தட்சணை வச்சுக்கோங்க. எல்லாம் வச்சு பெருமாளுடைய அதாவது
மகாலட்சுமி உங்களுடைய பூஜை ரூம் அது போதும். மகாலட்சுமி போட்டோவை தனியாக எடுக்கணும் அதெல்லாம் அவசியம் கிடையாது. உங்கள் பூஜை ரூமில் எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. எப்போ நீங்கள் பூஜை பண்ணணும்? சாயங்காலம் 6 மணிக்கு நீங்கள் இந்த மகா அர்ச்சனையை பண்ணணும். நான் சொல்லக்கூடிய மகா அர்ச்சனை. இந்த மகா அர்ச்சனையை பண்ணதுக்கப்புறம் 9 பேரை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு நீங்கள் இதை கொடுக்கணும். இல்லையா அவங்க வீட்டுக்கு போய் கொடுத்து நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கணும். அதாவது இந்த வெத்தலை, பாக்கு, பழம், மஞ்சள், சீப்பு, கண்ணாடி எல்லாம் சொன்னேன் இல்லையா. ஜாக்கெட் பிட்டு மறந்துடாதீங்கோ, ஜாக்கெட் பிட் ரொம்ப முக்கியம், அதையும் வச்சுக்கோங்க. இப்போ 9 பேருக்கான தாம்பாளத்தில் வச்சு, தாம்பாளம் இல்லைன்னா பாக்கு மட்டை தட்டு அதில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு எல்லாத்தையும் வச்சு இப்போ பூஜைக்கு நீங்கள் தயாராகணும். பூஜைக்கு பெருமாளுக்கு எல்லா பூவும், உங்கள் வீட்டில் பூஜை ரூமில் இருக்கிற பெருமாள் எல்லா பெருமாளுக்கும் பூ போட்டிருங்கோ. அதாவது சிவன் இருப்பா, முருகன் இருப்பா, பார்வதி இருப்பா, பிள்ளையார் இருப்பார், பெருமாள் இருப்பார், எல்லாத்துக்கும் பூஜை போடும், எல்லாத்துக்கும் பூ போட்டிருங்கோ. பூ போட்டுட்டு நீங்கள் உதிரிப்பூ கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க உங்களுடைய அர்ச்சனைக்கு. அதான் அப்புறம் முடிந்தால் அக்கார அடிசல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அழகான ஒரு பால் பாயசம். உங்களுக்கு தான் பால் பாயசம் செய்யறதுல நீங்களாம் கெட்டிக்காரங்களாச்சே, அதனால கிடுகிடுன்னு ஒரு பால் பாயசம் பண்ணி ரெடியா வச்சிருங்க. இப்ப பூஜைக்கு சாமான் எல்லாம் ரெடி. எப்பொழுதும் போல குத்து விளக்கு இருக்கணும், தூபக்கால் தீபக்கால் அனைத்தும் உங்க பக்கத்துல, கை கட்டுற தூரத்துக்கு வச்சுக்கோங்க, மணி வச்சுக்கோங்க. நான் சொல்லக்கூடிய அஷ்டோத்தர நாமாவளியை நீங்க சொல்லணும். இப்போ அந்த அஷ்டோத்தர நாமாவளி நான் சொல்ல போறேன். எல்லாம் வேண்டிக்கோங்க, ஆண்டாளை வேண்டிக்கோங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற பையனுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணமாகணும், என்னுடைய நண்பர்கள் வீட்டில் இருக்கிற பெண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணமாகணும்னு ஒரு பெரிய வேண்டுதலை போட்டுட்டு அர்ச்சனையை ஸ்டார்ட் பண்ணுங்க. கையில தாம்பாளத்தில் இருக்கிற அந்த உதிரிப்பூவை எடுங்க. எடுத்துட்டு நான் சொல்லக்கூடிய நாமாவளிய எல்லாருடைய கோத்திரங்கள், நட்சத்திரங்கள், ராசிகள் சொல்லிட்டு, யாருக்கு கல்யாணம் ஆனுமோ அவங்களுடைய பேரை சொல்லிட்டு கொஞ்சம் பூவை கையில் எடுத்துட்டு அந்த பாதத்துல, மகாலட்சுமியோட பாதத்துல சேர்த்துருங்கோ. இப்போ அர்ச்சனை ஆரம்பிங்கோ. ஓம் ஸ்ரீ கோதாயை நமக, ஓம் ரங்கநாயகியை நமக, ஓம் விஷ்ணு சித்தாத்மஜாயை நமக, ஓம் சத்யை நமக, ஓம் கோபி வேஷதராயை நமக, ஓம் தேவியை நமக, ஓம் பூசுதாயை நமக, ஓம் யோகதாயினியை நமக, ஓம் துளசி வாசன்யாயை நமக, ஓம் தன்வி புறவாசின்யை நமக, ஓம் பட்டநாத பிரியகரியை நமக, ஓம் கிருஷ்ணாயுத போகின்யை நமக, ஓம் ஆமுக்த மால்யதாயை நமக, ஓம் பாலாயை நமக, ஓம் ரங்கநாத பிரியாயை நமக, ஓம் வராயை நமக, ஓம் விஸ்வம்பராயை நமக, ஓம் கலாலபாயை நமக, ஓம் எதிராஜ சகோதரியை நமக, ஓம் கிருஷ்ணானுரக்தாயை நமக, ஓம் சுபகாயை நமக, ஓம் துர்லஸ்ரீ லக்ஷணாயை நமக, ஓம் லக்ஷ்மி பிரியசகியை நமக, ஓம் சியாமாயை நமக, ஓம் தியாஞ்சித்தகிருத கஞ்சிதாயை நமக, ஓம் பல்குன்யா விர்பவாயை நமக, ஓம் ரம்யாயை நமக, ஓம் தனுர் மாச கிருதவர்தியை நமக, ஓம் சம்போகோச புன்னாகமால விலசத்காயை நமக, ஓம் அகாரத்யை சம்பன்னாயை நமக, ஓம் நாராயண பதாசிருதாயை நமக, ஓம் ஸ்ரீமத் சாக்ஷர மந்திர ராஜஸ்திதமோ நோரதாயை நமக, ஓம் மோக்ஷ பிரதான நிபுணாயை நமக, ஓம் மனுருத்னாதி வேதாயை நமக, ஓம் பிரம்மண்யை நமக, ஓம் லோகஜன்யை ஜனனை நமக, ஓம் லீலா மனுஷரூபிண்யை நமக, ஓம் பிரம்மஞான பிரதாயை நமக, ஓம் மாயை நமக, ஓம் சச்சிதானந்த விக்கிரகாயை நமக, ஓம் மகாபதிவிருத்தாயை நமக, ஓம் விஷ்ணு குண கீர்த்தன லோலுபாயை நமக, ஓம் பிரபன்னார்த்த திகாராயை நமக, ஓம் நித்யாயை நமக, ஓம் வேத சௌதஹிகாரிண்யை நமக, ஓம் ஸ்ரீரங்கநாத மாணிக்கை மஞ்சரியை நமக, ஓம் மஞ்சு பாஷிண்யை நமக, ஓம் பத்மப்ரியாயை நமக, ஓம் பத்மஹஸ்தாயை நமக, ஓம் வேதாந்த தத்துவ போதின்யை நமக, ஓம் சுப்ரசன்னாயை நமக, ஓம் பகவத்யை நமக, ஓம் ஜனார்தன பீதி தீபிகாயை நமக, ஓம் சுகந்த வாய வாயை நமக, ஓம் சாருரங்க மங்கள தீபிகாயை நமக, ஓம் தோவஜ்ராங்குசபாசாங்க மிருத தூப கலாஞ்சிதாயை நமக, ஓம் தாரா ககார நகராயை நமக, ஓம்
பிரபலாமுருதுலாங்காய நமக. ஓம் கூர்மோ பூமேயோ பாதூர்வ வாகை நமக. ஓம் சோபன பார்ஷின்காய நமக. ஓம் வேதார்த்த பாவத்தஞ்சாய நமக. ஓம் லோகாரத்யாங்கிர பங்கஜாய நமக. ஓம் அனந்த புத்தகார சுகுல்யபாய நமக. ஓம் பரமாங்காய நமக. ஓம் அதுல பிரதிபாபஸ்வத் குலியை பூஷிதாய நமக. ஓம் மீனகேத நனுதூனிர சாருஜங்க விராஜிதாய நமக. ஓம் குப்ஜானு துவார்பரியாய நமக. ஓம் விசால ஜெகநாய நமக. ஓம் பீனசூஸ்ரோனின்யை நமக. ஓம் மணிமேகலாய நமக. ஓம் ஆனந்த சாகர வார்த்த கம்பீராம் போஜநாபிகாய நமக. ஓம் பாஸ்வத் வலித்ருகாய நமக. ஓம் சாரு பூர்ண லாவண்ய சம்புஜாதாய நமக. ஓம் நவவல்லி ரோமராஜ்ய நமக. ஓம் சூதா கும்பாயி தஸ்தன்யை நமக. ஓம் கல்பசா காணிஜபுஜாய நமக. ஓம் கர்ணகுண்டல காஞ்சிதாய நமக. ஓம் பிரபாலங்குலி விநியஸ்த மகாரத்னாங்குலீயகாய நமக. ஓம் கம்புகன்யை நமக. ஓம் சுசுபாய நமக. ஓம் பிம்போஷ்டியை நமக. ஓம் குந்தந்தயுதய நமக. ஓம் காருண்யரச நிஷ்யந்த லோசன திவ்யசாலின்யை நமக. ஓம் கமனீய பிரபாவச்சாம்பேய நிபநாசிகாய நமக. ஓம் தர்பணாகார விபுல கபூலத்வய லாஞ்சிதாய நமக. ஓம் அனந்தார்க பிரகோசத்தன்யன் மணிதாடங்க சோபிதாய நமக. ஓம் கோடி சூர்யாக்னிசங்காசனான பூஷண பூஷிதாய நமக. ஓம் சுகந்தவா ஓம் சுகந்தவதனாய நமக. ஓம் சுப்ருவே நமக. ஓம் அர்த்தசந்திர லலாடிகாய நமக. ஓம் பூர்ணச்சந்திரானனாய நமக. ஓம் நீலகுடிலாலக சோபிதாய நமக. ஓம் சௌந்தர்ய சீம விலஸ்கஸ்தூரி திலகோஸ்வலாய நமக. ஓம் தகத்த காயமோ நோத்தியன்மணி பூஷண ராஜிதாய நமக. ஓம் ஜாஜ்வல்யமான சத்ரந்த திவ்ய சூடாதவம்சகாய நமக. ஓம் சூரிய சந்திராதி கல்யாண பூஷணாஞ்சித வீணிகாய நமக. ஓம் அத்யர்கநாள அத்யர்கானல தேஜஸ்வி மணிகஞ்சு ஜுகதாரிண்யின் நமக. ஓம் ஸ்திரத்னஜால வித்யோத் வித்யுத் புஞ்சா பசாடிகாய நமக. ஓம் பரிபாஸ்வத்ரஞபுஞ்சயூத ஸ்வர்ண நிசோலிகாய நமக. ஓம் நானாமணிகண கீர்ண காஞ்சனாங்கத பூஷிதாய நமக. ஓம் குங்குமாகர கஸ்தூரி திவ்ய சந்தன சிருதாய நமக. ஓம் சோவோஜிதோஜ் லலித்யோத்த விசித்திர சுபகாரிண்யை நமக. ஓம் அசங்கேச கஸ்பர சர்வாவய வபூஷணாய நமக. ஓம் மல்லிகா பாரிஜாதாதி திவ்ய புஷ்பரஞ்ச கஞ்சிதாய நமக. ஓம் ஸ்ரீரங்க நிலாய நமக. ஓம் பூஜ்யை நமக. ஓம் திவ்ய தேச சுசோபிதாய நமக. ஓம் ஸ்ரீமத்ய கோதாய நமக. ஸ்ரீ கோதா அஷ்டோத்தர சதநாமாவலி சம்பூரண. இந்த நாமாவலிய நீங்க நல்லா உங்களோட காதுல வாங்கிட்டு தான் பண்ண முடியும். சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கும், பரவாயில்ல, காதுல வாங்கிக்கோங்க. இந்த ஆடியோ சொல்ல சொல்ல உங்களுடைய கையில், அதாவது தாம்பாளத்தில் இருக்கிற பூவை அந்த மகாலட்சுமி இடத்திலோ அல்லது அந்த ஆண்டாளுடைய போட்டோ எங்க இருக்கோ அதுல சேர்த்துருங்க. நிச்சயமா உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். இப்ப நைவேத்தியத்துக்காக வச்சிருந்த அந்த பால் பாயசம், அதாவது உங்களால் செய்யப்பட்ட ஒரு அருமையான பால் பாயசத்தை அந்த ஆண்டாளுக்கோ மகாலட்சுமிக்கோ நைவேத்தியம் செய்யுங்கள். இப்பொழுது தூபத்தை போடுங்கள். அடுத்தது ஆரத்தி. என்ன ஆரத்தி? கற்பூரம் வச்சிருக்கீங்க இல்லையா? கற்பூரத்தை எடுத்துட்டு கோதை நாயகியை நினைச்சு ஒரு ஆரத்தி எடுங்கோ. ஆரத்தி எடுத்தாச்சு. ஓம் மகாதேவி ச வித்மகே விஷ்ணு பத்னிச்ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத்துன்னு ஆண்டாளு நினைச்சுண்டோ ஆரத்தி எடுங்கோ. எல்லாருக்கும் காட்டுங்கோ. இப்ப கீழே வைங்கோ. தீர்த்தத்தால ஒரு ரவுண்ட் அப்படியே பிரதட்சணமா ஒரு ரவுண்ட் சுத்திடுங்கோ. இப்போ இனிதே திருவாடிபுரத்தினுடைய பூஜை முடிந்தது. அடுத்தது
சுமங்கலிகளை கூப்பிட்டு இன்னைக்கு அதாவது நாளை வரைக்கும் நம்ம ராத்திரி தானே பூஜை ஆரம்பிக்கிறோம், நாளைக்கு ராத்திரி வரைக்கும் நீங்க யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். கொடுத்துட்டு 9 பேருக்கு கொடுத்துட்டு உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள். இனி உங்களுக்கு நல்லதே நடக்கும். அந்த ஆண்டாளுடைய அனுகிரகமானது உங்களுக்கு எப்பொழுதுமே உங்க கூடவே இருக்கும். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்திலே உங்களை நான் சந்திக்கிறேன். கோவிந்த பட்டரின் ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.